நம்ம இன்னைக்கு நேரம் பாடம் பத்தி பார்க்க போறோம். சரியா, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24. ஆனா கடிகாரத்துல எத்தனை மணி நேரம் தான் இருக்கும்? 12. 12 மணி நேரம் தான் இருக்கும். அப்ப ஒரு நாளைக்கு கடிகாரம் எத்தனை முறை சுழலும்? 2. காலையில 10 மணி வரும், இரவும் 10 மணி வரும். காலையில 4 மணி வரும், சாயங்காலம் 4 மணியும் வரும். அப்ப ஒவ்வொரு கடிகாரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணியும் ஒரு நாளைக்கு 2 முறை வரும். சரியா, இப்ப இந்த கடிகாரத்தை பாருங்க. இந்த கடிகாரத்தில் நம்ம ஈஸியாக பார்த்தா நீங்கள் முற்பகல் பிற்பகல் தான் கண்டுபிடிச்சிடலாம். 24 மணி நேரத்தில் முற்பகல் எத்தனை மணி நேரம்? 12. பிற்பகல் எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். முற்பகல் வந்து 12 மணி நேரமும் பிற்பகல் வந்து 12 மணி நேரமும் இருக்கும். இந்த முற்பகல் 12 மணி நேரம் அப்படிங்கிறது இரவு 12 மணியிலிருந்து அப்படியே தொடங்கி இரவு 1, 2, 3, 4, 5 விடிய காலையில் 4, 5, 6, 7 காலை 8, 9, 10, 11 மதியம் அதாவது நண்பகல் 12 மணி வரைக்கும் இருக்கும். நண்பகல்ங்கிறது என்னது? 12. ஸோ இரவுலேருந்து மதியம் வரைக்கும் வர்றது எல்லாமே முற்பகல். முற்பகல் முற்பகல். இப்போ பாருங்கள் மணி எத்தனைன்னு பாருங்கள். முற்பகல் 2. முற்பகல் 5. முற்பகல் 9. முற்பகல் 11. சரி, அடுத்தது இந்த 12 மணி நேரத்துக்கு அப்புறம் அடுத்தது வரக்கூடிய ஒரு மணி நேரம் இருக்கு இல்லையா, 12 மணி நேரத்துக்கு அப்புறம் வரக்கூடியது 13. இது ரயில்வே நேரத்து படி 13, 14 24 வரைக்கும் இருக்கும். 13 மணி அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா பிற்பகல் 1 மணி, 14 மணி பிற்பகல் 2 மணி, 15 மணி பிற்பகல் 3 மணி, 16 மணி பிற்பகல் 4 மணி, 15 மணி பிற்பகல் 5 மணி. இது எப்படி அப்படின்னா 12 மணி நேரத்துக்கு அப்புறம் கூடிய வரக்கூடிய ஒவ்வொரு மணி நேரத்தையும் 12 கூட்டிக்கிட்டே வரணும். கூட்டிக்கிட்டே வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது ரயில்வே நேரம். அப்படி வரும்போது 24 மணி நேரத்தை என்னன்னு சொல்லுவோம்? முற்பகல் நள்ளிரவு 12 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை முற்பகல். பிற்பகல் மதியம் 12 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் பிற்பகல். புரியுதா?